நிஜ வாழ்க்கையில தன்னோட மகனோட உயிரை பிழைக்க வைக்கணும் அப்படிங்கறதுக்காக ரொம்பவே போராடி இருக்காங்க எதிர்நீச்சல் சீரியல் ஈஸ்வரி சங்கர் அவருடைய பாய்ஸ் படத்துல இவங்களுக்கு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சோ அந்த படத்துல என்னால நடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி படிப்பு தான் முக்கியம் அப்படின்னு விலகிட்டாங்க இவங்க அதுக்கப்புறம் சினிமாவுக்குள்ள எப்படி வந்தாங்க சீரியல் வாய்ப்பு எப்படி கிடைச்சது இப்படி பல உண்மை விஷயங்களை இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி எதிர்நீச்சல் சீரியல் ஈஸ்வரி அவங்களை உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும் நீங்க சீரியலை விடாம பாக்குறீங்களா

இன்டர்நெட்ல சரி ஈஸ்வரியா பார்த்துட்டு இருக்க இவங்க மதுரையில பிறந்த பொண்ணுதாங்க நம்ம தமிழ் பொண்ணுதான் அப்படின்னு இப்பதான் எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா நிறைய பேர் இவங்கள மலையாளம் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க இவங்க படிக்கிறப்ப ரொம்ப நல்லா படிப்பாங்க எப்படி ஈஸ்வரி கதாபாத்திரம் இருக்கோ அதே மாதிரிதான் நல்லா படிக்கிற பொண்ணு அப்படிதான் இவங்களுக்கு வந்து முதல் முறையா பாய்ஸ் படத்துல ஒரு வாய்ப்பு வந்திருக்கு அதுல நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க அதுவும் பிரம்மாண்டமான இயக்குனர் சங்கர் அவரு இவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தும் நடிக்கலன்னு சொல்லியிருக்காங்க நெஜமா ந செஞ்ச பாவோம் முழுசாவும் மேல விதச்ச பாசம் விழலும் பின்னால காணோம் எப்படி உங்களுக்கு இந்த வாய்ப்பு வந்துச்சுன்னா இவங்க படுத்துட்டு இருக்கும் போது ஒரு போட்டியில கலந்துக்கிட்டாங்க அதுல மிஸ் சென்னை அப்படிங்கிற ஒரு பட்டத்தை வந்து வின் பண்ணிருக்காங்க அப்ப அட்டைப்பட புத்தகத்துல இவங்களுடைய புகைப்படம் வந்திருக்கு அந்த சமயத்துல சங்கர் அவரு இவங்களை பார்த்துட்டு பாய்ஸ் ஒரு படம் எடுக்கிறோம் அதுல நீங்க நடிகையா நடிக்க வரீங்களான்னு கேட்டிருக்காங்க அப்ப இவங்க எனக்கு படிப்பு தான் முக்கியம் என்னால முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு இவங்களுக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு வந்திருக்கு மணிரத்னம் அவங்க தயாரிச்ச ஃபைவ் ஸ்டார் படத்துல வாய்ப்பு வந்திருக்கு இதுல பிரசன்னா அவர் கூட சேர்ந்து தான் இவங்க நடிச்சாங்க ரெண்டு பேருமே அப்பதான் நடிப்புல அறிமுகம் ஆகுனாங்க ஆனா நடிப்புல ரொம்ப அருமையா ரெண்டு பேருமே நடிச்சிருப்பாங்கன்னு சொல்லலாம் அதுவும் அந்த முதல் படத்துல ஈஸ்வரி அப்படின்னு ஒரு பாட்டு வரும் அந்த பாட்டு கேக்கிற எல்லாருக்குமே இவங்களோட முகம் தான் ஞாபகத்துக்கு வரும் ஏன்னா அப்படி ஒரு குடும்ப பெண்ணை பார்க்குற மாதிரி அவ்வளவு அழகான முகங்க ரசிகர்களோட மனசுல அப்பவே இடம் பிடிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இவங்களும் மதுரை பொண்ணு அந்த கதாபாத்திரத்துலையும் ஒரு அழகா கிராமத்து பொண்ணு மாதிரி கதாபாத்திரத்தை கொடுத்திருப்பாங்க ரொம்ப அழகா அதுல நடிச்சிருந்தாங்க அப்ப அவங்க நடிக்க வர்ற சமயத்துல கூட கோடை விடுமுறையில தான் நடிக்க வந்திருக்காங்க முழு படத்தையும் கோடை விடுமுறையிலையும் முடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்த வாய்ப்புகளையெல்லாம் நிராகரிச்சு தான் இவங்களோட பட்டப்படிப்பை முடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் படிப்பெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா இவங்க மறுபடியும் வந்து இவங்களோட தெலுங்கு முதல் படத்துல நடிச்சிருக்காங்க அதே போல மணிரத்னம் அவங்களுடைய தளபதி ரீமேக்கான அன்னவர் படத்துல கூட இவங்க நடிச்சிருக்காங்க கன்னடத்துல நடிச்சிருக்காங்க இப்படி நிறைய மொழிகள்ல இவங்களுக்கு வாய்ப்புகள் வந்துச்சு அதுக்கப்புறம் தான் கணிகா அவங்க அடுத்ததா கே எஸ் ரவிக்குமார் அவருடைய ஒரு வணிக படத்துல நடிச்சாங்க நல்ல வரவேற்பு கிடைச்சது குறும்புத்தனமா இவங்க ரொம்ப அழகா நடிச்சிருப்பாங்க இவங்களுடைய நடிப்பு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது இவங்களுக்கு பாடல் பாடுறது ரொம்பவே பிடிக்கும் இப்ப கூட நிறைய அவங்களுடைய இன்ஸ்டாவில பாட்டெல்லாம் பாடிட்டு இருப்பாங்க நம்ம பார்த்திருப்போம் அதே போல நாம எதிர்பார்க்காத இன்னொரு விஷயமும் இவங்க செய்திருக்காங்க கணிகா அவங்க டப்பிங்கும் பண்ணிருக்காங்க அதுவும் நாம ரசிச்சு பார்த்த நிறைய கதாபாத்திரங்களுக்கு டப்பிங் பண்ணிருக்காங்க அதாவது சச்சின் படத்துல ஜெனிலியா அவங்களுக்கு இவங்க தாங்க டப்பிங் பண்ணிருக்காங்க அன்னியன் படத்துல சதா அவங்களுக்கு இவங்க தாங்க வாய்ஸ் இருக்காங்க சிவாஜி படத்துல ஸ்ரேயா அவங்களுக்கும் இவங்க தாங்க டப்பிங் பண்ணிருக்காங்க இந்த விஷயம் இவங்க சொன்னதுக்கு அப்புறம் தாங்க எல்லாருக்குமே தெரிய வந்திருக்கு இவ்வளவு அழகான குரல் எல்லாம் நீங்க பேசினதா அப்படின்னு ஆச்சரியமா கேக்குற மாதிரி தாங்க இருந்துச்சு ஏன்னா இந்த விஷயம் யாருக்குமே இவ்வளவு நாள் தெரிஞ்சிருக்காரு அதுவும் சச்சின் படத்துல ஜெனிலியா அவங்க பேசியிருக்க விஷயங்கள் எல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கும் ரசிக்க வைக்கிற மாதிரி இருக்கும் குழந்தை தனமா இருக்கும் இதெல்லாம் நம்ம கனிகா அவங்க தாங்க பேசியிருக்காங்க அதே போல பின்னணி பாடகியா சில பாடல்களும் பாடி இருக்காங்களா சில வாய்ப்புகளும் இவங்களுக்கு வந்திருக்கிறது தான் தகவல் வெளியாகி இருந்துச்சு இப்படி தொடர்ந்து நடிச்சுக்கிட்டு இருந்த கனிகா அவங்க திருமணம் செய்துட்டாங்க திருமணம் செய்ததுக்கு அப்புறமா சினிமாவில இருந்து அவ்வளவுகா இவங்களை காணல ஆனா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல மலையாள சினிமாவுக்கு மறுபடியும் நடிக்க வந்தாங்க ஒரு சில படங்கள் எல்லாம் நடிச்சாங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து அவங்க நடிச்சுக்கிட்டே இருந்தாங்க நடிப்பு மட்டும் இல்லாம பிற துறைகள்லயும் இவங்க கவனம் செலுத்தினாங்க டப்பிங் கலைஞரா இருந்தாங்க பின்னணி பாடகியா இருந்த இருந்தாங்க தொலைக்காட்சியில தொகுப்பாளராகவும் இருந்தாங்க இப்படி நிறைய திறமைகளை அவங்க நிரூபிச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க எங்கேயுமே இந்த திறமைகளை அவங்க மறக்கவே கிடையாது அது மட்டும் இல்லாம திருமணத்துக்கு அப்புறம் இவங்க ரொம்ப வாழ்க்கைய சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆனா திடீர்னு இவங்களோட வாழ்க்கையில ஒரு எதிர்பாராத பிரச்சனை ஏற்பட்டு இவங்களுக்கு மகன் பிறந்திருக்காரு அந்த சமயத்துல ஒரு பிரச்சனைய சந்திச்சிருக்காங்க குழந்தை பிறந்ததுமே குழந்தைக்கு வந்து ரொம்பவே கஷ்டம் தான் ஏன்னா ஹார்ட்ல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு உயிர் பிழைக்க வைக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லி இவங்க கிட்ட சொல்லிருக்காங்க அந்த நேரத்துல குழந்தை பிறந்த கொஞ்ச நிமிடத்திலேயே இவங்க அப்படியே எழுந்து போய் இவங்களுடைய குழந்தைய பாத்திருக்காங்க தாய் பாசனம் அப்படிதான் இருக்கும் நான் ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு வாரம் வரைக்கும் என்னோட குழந்தையை நிறைய உயரெல்லாம் சுத்தி அப்படியே வந்துட்டு வச்சிருந்தாங்க பிழைக்குமானே தெரியலன்னு சொன்னாங்க நான் கடவுள் கிட்ட போய் ரொம்ப வேண்டிக்கிட்ட அப்ப சாய்பாபா அவரை மட்டும் தான் நான் மனசுல வேண்டிக்கிட்டேன் என்னோட குழந்தைய நீங்க தான் காப்பாற்றி கொடுக்கணும்னு நினைச்சேன் அதே போல என் மகன் வந்து உயிர் பிழைச்சு சரியாகி வந்துட்டாரு இந்த பிரச்சனை எல்லாம் நான் சந்திச்சிருக்கேன் இதெல்லாம் ரொம்ப வேதனையான விஷயம் அப்படின்னு அவங்களும் சொல்லி இருந்தாங்க அதாவது இந்த விஷயத்த கேட்கும் போது எல்லாருக்குமே ரொம்பவே கண்கலங்குற மாதிரி ஆயிடுச்சு சமீபத்திய நிறைய பேட்டியில இந்த உண்மைய அவங்க சொல்லி இருந்தாங்க ஒரு தாயா அந்த நேரத்துல நான் ரொம்பவே துடிச்சு போயிட்டேன் என் வாழ்க்கையில இது மறக்க முடியாத பெரிய கஷ்டம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் ஈஸ்வர்யா எதிர்நீச்சல் சீரியல்ல இப்ப இவங்க வந்ததுக்கு அப்புறமா நிறைய இவங்களுடைய இன்ஸ்டாவில புகைப்படங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் குழந்தையோட ரொம்ப சந்தோஷமா இவங்களோட வாழ்க்கைய இப்ப

அருமையா நடிச்சுகிட்டு இருக்காங்க சொல்லப்போனா ரொம்ப அமைதியான ஒரு பொண்ணாவும் எல்லாத்தையும் பொறுப்பா எடுத்துக்கிட்டு பொறுப்பா பேசுற மாதிரி அந்த கதாபாத்திரம் இவங்களுக்கு ரொம்ப அருமையா வந்துட்டு செட் ஆயிருச்சு அப்படின்னே சொல்லலாம் எல்லாரும் ரசிக்கிற மாதிரியும் இருக்கு அது மட்டும் இல்லாம இவங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த மாதிரி டிரஸ் பண்றது பத்தி எல்லாம் ஒரு சில பேர் வந்து தேவையில்லாத விஷயங்கள எல்லாம் பேசுறாங்க அது நம்மளோட இஷ்டம் நம்மளோட வாழ்க்கை நம்ம எப்படி இருக்கணும்னு நமக்கு தெரியும் ஆனா தேவையில்லாம ஒரு சிலர் பேசிட்டு இருக்காங்க அதெல்லாம் ரொம்பவே தப்பு அடுத்த நம்ம வாழக்கூடாது நமக்காக நாம வாழணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்களை இவங்க சொல்லிருந்தாங்க இப்ப எதிர்நீச்சல் சீரியல்ல ஈஸ்வரியா இவங்க எல்லாருடைய மனசுலயுமே இடம் பிடிச்சிட்டாங்க நாம இவங்கள சினிமாவுல பார்த்திருப்போம் சீரியலுக்கெல்லாம் இவங்க வருவாங்கன்னு யோசிச்சிருக்கவே மாட்டோம் ஆனா சீரியல் சினிமாவை விட இவங்களுக்கு நிறைய மடங்கு வரவேற்பு கொடுத்துருச்சுன்னு சொல்லணும் அந்த அளவுக்கு எல்லோருடைய வீட்டுலயும் இப்ப ஈஸ்வரி பத்தின பேச்சுதான் எதிர்நீச்சல் சீரியல்ல ஈஸ்வரி கதாபாத்திரம் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கு என்ன தோணுதோ ஷேர் பண்ணுங்க இன்னும் நிறைய தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சு